ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெண்டே ரெண்டு எக்கை வச்சு நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிற மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு. நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் அவர் சேனல் தனாஸ் வேர்ல்ட். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரெண்டு எக்கு, உப்பு மட்டும்தான். நம்மளுக்கு வேறு எதுவும் அதிகமாக இதற்கு தேவையே படாது. நான் ரெண்டு எக்கை உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அடுத்த ஃபுட்டை நம்ம தேட வேண்டியதில்லை. ரெண்டு எக்கை நம்ம உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு, முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஸ்பூனை வச்சு தான் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பீட் பண்ணால் தான் நல்லா பஃபியாக நல்லா புசு புசுன்ட்டு வரும். அதனால் நம்மளால் எவ்வளோ நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அதுலேருந்து நொற வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஆனியனோ பெப்பர் தூளோ இல்லை சில்லி பவுடரோ எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து சாப்பாடுக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இன்கேஸ் வீட்டில் நம்ம சமைக்கும்போது வீட்டில் ஒரு நாள் மாவு இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு தான், எக்கில் நல்லா ப்ரோட்டீன் இருக்குது. இதில் வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு நல்லா மிக்ஸ் ஆகிறனால நம்மளுக்கு வந்து அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சும்மா அப்படியே ஊற்றி சாப்பிட்றதோட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தவாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இந்த பீட் பண்ணதை எடுத்து நம்ம அதில் ஊற்றி நல்லா பரவலாக ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா அதோட ஓரங்களெல்லாம் நல்லா நம்ம இழுவி விட்டோன்னா இன்னுமே நம்மளுக்கு பெருசாக வரும். ஒரு ஆளுக்கு ஒரு வேளைக்கு இந்த ரெண்டு எக்கு நம்ம செஞ்சு கொடுத்தாலே போதும். ஸ்கிராம்பிள்டு எக்கை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொஞ்ச நேரம் விட்டு வேக விட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா சீக்கிரம் திருப்பிடலாம். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஒரே மாதிரியே ஃபுட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக இதில் பெப்பர் தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும். நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் இன்கேஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா போதும். இந்த ஒன்று போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வயிறு ஃபுல்லிங்காகவும் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ரெகுலராக எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்கள்.